இந்த வீடியோவில் நம்ம வந்து கமோடிட்டி மார்க்கெட் நேச்சுரல் கேஸு குரூடாயில் ரெண்டுக்கும் நெஸ்டிவிக்கு ப்ரிடிஷன் பார்ப்போம். போன வாரம் நம்ம போட்டிருந்தோம் வீடியோ, அதில் என்ன சொல்லியிருந்தோம் அதன்படி மார்க்கெட் மூவ் ஆச்சா என்னங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமோடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். இது என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் குரூப், தரையில் நீங்கள் பார்க்குறது. விருப்பம் இருக்கிறவங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டெய்லி லைவ் மார்க்கெட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி கொடுப்பேன், கூடவே ஃப்ரீ கால்ஸ் ஒன்று ரெண்டு கொடுப்பேன். காலோட அக்யூரேசி இது வரையும் 90% மெயின்டைன் ஆகிட்ருக்கு. தேங்க்யூ. இப்போ நீங்கள் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, ட்ரேடிங்கு போகலாம். வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இருக்கிறதோடு இல்லாமல் புரிஞ்சிக்க முடியும். போன வாரம் வீடியோவை பார்த்தவங்களுக்கு நான் போன வாரம் என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தேங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதை ஒரு டைம் நம்ம இங்கே ரீகால் பண்ணலாம். இது வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனு இங்கே ஒரு லைனு இங்கே ஒரு லைன் போட்டிருந்தேன் வீக்லியில். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் மேலேயோ இல்லை கீழேயோ வரும்னு சொல்லியிருந்தேன். அதன் பிரகாரம் மார்க்கெட் கீழே விழுந்தது. அது எவ்வளோ தூரம் கீழே விழும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படி சொல்லியிருந்தோம்னா, நம்ம மந்த்லி வியூவில் மாற்றி அதை எப்படி சொன்னாங்கிறத சொல்கிறோம் உங்களுக்கு. சரிங்களா, இப்ப வரைஞ்சிக்கிறேன்னா, ஓகே வரைஞ்சிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு 0.5 ratio கீழே வந்திருக்கு. சரிங்களா, 0.5 இருக்கு இல்லைங்களா. அது என்ன வேல்யூ இருக்குது, 5,396 அந்த லெவலில் வரலையும் கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே இப்போ போயிட்டுருக்கு. இது கீழே வந்து மந்த்லியில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக இன்னும் நம்ம டவுன் மூவ் பார்க்க முடியும். அது எவ்வளோ தூரம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 4,300. இதுதான் போன வரும்னு சொல்லியிருப்பேன். இந்த ஃபஸ்ட் லெவலில் வந்து 5,396 சொல்லியிருந்தேன், அந்த லெவலுக்கு வந்துச்சு. இப்போ அதை தாண்டி கீழே ஃபர்தராக க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் உங்களுக்கு 0.618 லெவலுக்கு வரத்துக்கு பார்ப்போம். அது அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது 4,300 இருக்குது. அதுக்கு க்ளோஸ் வைக்கணும் கீழே. சரிங்களா, இல்லை இதுலேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்ததுன்னா ஃபர்தராக திரும்ப 6,480 மேலே க்ளோஸ் வைக்கணும். அதாவது இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா திரும்ப ஃபர்தராக நம்ம அப் மூவ் பார்க்க முடியும் மார்க்கெட்டில். ஆக இந்த வாரத்தில் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே அப் மூவ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 6,400 தான் சொல்லியிருப்போம் போன வாரத்துலேயும். ஆனால் நமக்கு போனது பார்த்திங்கன்னா 6,100 வரலையும் சொல்லியிருப்பேன். நமக்கு போயிருக்கிறது பார்த்திங்கன்னா போன வீக்கில், சாரி இந்த வீக்கில் 5,900 வரலையும் தான் போயிருக்கு. சரிங்களா, 5,900 தான் போயிருந்தது. ஸோ ஒரு 200 கம்மியாக தான் இருக்குது நம்ம டார்கெட்டுக்கு ரீச் ஆகலை. ஆனால் இந்த வாரத்தில் போகிறதுக்கு பார்ப்போம் அந்த லெவலுக்கு. எப்படி சொல்கிறேன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை கட் ஆகிருக்கு இல்லைங்களா, இப்போ நான் வீக்லியில் வச்சுக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனை தான் கட் ஆகிருக்கு, இந்த லைனை கட் ஆகிருக்கு. இந்த லைனுக்கே திரும்ப ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து போய் முட்டும். அந்த முட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வரும்னு தான் நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். திரும்பவும் அதை தான் சொல்கிறேன், அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பர் மூவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே திரும்ப க்ளோஸ் வச்சதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக 6,400 வரலையுமே போகும், 480. அதுக்கு மேலே போய் அது ஃபிபொனாக்கி லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் ஃபர்தராக பார்க்க முடியும் மார்க்கெட்டில். சரிங்களா, நமக்கு டவுன் மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டார்கெட் தான் கீழே இருக்கிறது தான். இதை நம்ம 4 hourல வச்சு அதுக்கு ஒரு ஃபிப் ஒன்றா வரையலாம்.
அது வந்து அந்தளவுக்கு அக்ரீஸ் கொடுக்காது. இருந்தாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ தெரியும் தெரியும்ப்போ உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கன்னு. இப்படி தான் இருக்குது. அதாவது இப்போ நம்ம 4 ஹவரில் வைக்க உள்ள மார்க்கெட் இப்படி இருக்குது. இப்போ நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசாகிக்கிறேன். நம்ம ஃபிபனாக்கி வரைய வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்விங்க்கு தான் வரையணும். சரிங்களா? இதில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் மேலே போவோங்கிறத பார்க்கலாம். பட்டு கீழே வரோங்கிறத பார்க்க முடியாது. எவ்வளோ தூரம் கீழே வரோங்கிறத பார்க்க முடியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 0.5 லெவல் வரலையும் கிட்டத்தட்ட போயிட்டு, அதாவது 5937 அந்த ரேஞ்ச் வரலையும் போயிட்டு திரும்பவும் கீழே வந்து கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த லெவலுக்கு கீழே திரும்பவும் இந்த லெவலுக்கு கீழே வந்தோன்னா திரும்பவும் அதே இந்த லெவலுக்கு வரதான் போகுது. சரிங்களா? இப்போ மேலே போனாலும் திரும்ப அதே 5700 வரையும் போயிட்டு கீழே தான் வரப்போகுது. அதான் நடக்க போகுது. காரணம் என்னென்னா இங்கே ஆல்ரெடி கீழே க்ளோஸ் வச்சுருக்கு 4 ஹவரில். சரிங்களா? ஓகே, வர வர மூவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு வகையில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எந்த ரேஞ்ச் இருக்கும்னா உங்களுக்கு இந்த 5300லேருந்து 6000 வரையுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நேச்சுரல் கேஸ்க்கு போகலாம். நேச்சுரல் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபால் தான் ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து ஃபால் தான், இது தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டுருந்தேன். ஒரு டெம்பரவரியாக ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தது இந்த இடத்துல. இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அது வந்து லெவல் வந்து 165. என் வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த ஏரியா இருக்கிறதுனால இதுலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தது 250 வரையும் கிட்டத்தட்ட போச்சு. 250க்கு போயிட்டு அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் கீழே விட ஆரம்பிச்சு, இப்போ அது எவ்வளோ தூரம் விழுந்திருக்குன்னா 175 வரையும் லோ வந்திருக்கு. போன வாரம் ப்ரெடிஷன் வீடியோவில் நான் தான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு லெவலாக 175 வரோம்னோ அதை தாண்டிச்சுன்னா ப்ரீவியஸ் விங் லோ இங்கே இருக்குது பாருங்கள், 165 வரோம்னோ அதையும் தாண்டிச்சுன்னா நம்மளுக்கு 110லேருந்து 120 வரையும் லோ வரோம்னு நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வாரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு வந்துச்சு. இந்த வாரத்துலேயும் அதே தான் நான் சொல்கிறது தான், இந்த ஸ்விங்க்கு கீழே போச்சுன்னா திரும்ப ஃபர்தராக நம்மளுடைய டார்கெட்டு வந்து 110லேருந்து 120 வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மேலே போச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அப்பர் மூவ் சான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இங்கே போய் முட்டோம். அது எவ்வளோ தூரம் முட்டோம்னா மிச்சம் 210. போன வாரமும் நான் இதான் சொல்லியிருப்பேன் டார்கெட் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த ரேஞ்சு தான் வரும். திரும்பவும் 195லேருந்து 210 வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பர் மூவுக்கு பார்த்திங்கன்னா அது சான்ஸ் கம்மி தான், பட் டவுன் மூவுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம டெய்லி வீடியோஸ் இதுக்கு போட முடியல. காரணம் வந்து இதுக்கு வியூவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் நான் போடலான்ட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வாரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய லெவலு இப்போ இருக்கிற லெவல்லேருந்து மேலே வந்து அப்பர் மூணு எடுத்துக்கிட்டோம்னா 190லேருந்து 200 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோவர் மூவ் சான்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலான 165க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி கீழே போகும் பட்சத்தில் ஃபர்தர் டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். அது எவ்வளோ தூரம் போகணும்னா அப் டு 110லேருந்து 120 வரையும் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதை வீக்லியிலையும் வச்சு ஒரு டைம் பார்த்துக்கலாம். வீக்லியில் வச்சோம்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. சரிங்களா? தொடர் ஃபால் தான் இதுக்கு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து ஃபால் தான் விழுந்துட்டு இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். மந்த்லியும் வச்சு பாருங்கள், என்ன உங்களுக்கு தெரியும். மந்த் வைஸாக பார்த்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து ஃபால் தான் விழுந்துட்டு இருக்கு. தொடர்ந்து ஃபாலோ இருந்துருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.